எனக்கு குர்ஆன் மரணம் செய்ய ஆசை, மரணம் செய்யக்கூடிய எளிய வழிமுறைகள் இருந்தால் கூறவும் கேட்குறாங்க. குர்ஆன மரணம் மனப்பாடம் செய்யறதுக்கு ஆசையாக இருக்குதான், அதுக்கு எளிமையான வழிமுறைன்னு கேட்குறாங்க. அப்படி வழிமுறை எதுவும் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்படலை. இந்தந்த மாதிரி செஞ்சால் குர்ஆன் சீக்கிரம் மனப்பாடமாகும் ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால், நம்ம தேடி பார்த்த வகையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பொதுவாக ஒரு ஒன்றை மனப்பணம் செய்வதாக இருந்தால் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், ஒரு ஈடுபாடு இருக்கணும். அப்போ இறைச்சல் இருக்கிற இடத்துல உட்காந்தா உங்களுக்கு மனப்பாடாகாது, டிஸ்டர்ப் இருந்தால் மனப்பாடாகாது. அதிலே மூழ்கி டயத்தை ஒதுக்கி நல்லா கவனமாக என்ன செய்யணும், ஓதிக்கிட்டே இருக்கும்போது அங்கே குழந்தை சட்டம் கேட்குன்னு வைங்க, காது வந்து ஒன்று தான் கேட்கும். நம்ம ஓதும்போது இன்னொரு ஆள் பேசினார்னு சொன்னால் நமக்கு மனப்பாடம் பண்ண இயலாது. மனப்பாடம் பண்ணுவதாக இருந்தால் ஒன்றை நம்ம வாசிக்கிறோம், வாசிக்கும் போது நம்ம மனசில் பதியுது, திருப்பி ஒருக்கா வாசிக்கிறோம், ஒரு 10 தடவை 15 தடவை வாசி 7 தடவையில் மனப்பாடம் ஆகிருங்கிறாங்க. ரொம்ப நினைவாற்றல் கம்மியாக இருந்தால் ஒரு 10 தடவை 15 தடவை அதை ஓதுனீங்கன்னு வைங்க, அதை அப்படியே மனசில் செய்கிறேன் உட்காந்துரும். இப்படியான பண்ணும் பொழுது இடையூறு வந்து ஏதாவது சத்தம் கேட்டு வைங்கள மர ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும். அது டிஸ்டர்ப் வந்துடக்கூடாது. டிஸ்டர்ப் இல்லாமல் அமைதியான இடத்துல உட்காந்து ஆர்வத்தோட ஈடுபாடோடு நம்ம மனப்பாடம் பண்ணால் ஈஸியாக மனப்பாடம் ஆகிரும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம அரபிகள் இல்லாத மக்களுக்கு வந்து குர்ஆனை மனப்பாடம் பண்ணுறது எளிதானது, அரபுகளுக்கு கஷ்டம். நம்ம தாய்மொழியில் இருக்கும் பொழுது என்ன செய்யும்னு கேட்டால், மனப்பாடம் பண்ணும் பொழுது நம்மளாக சொந்த வார்த்தையெல்லாம் போட்டுக்கிடுவோம், மொழி தெரியலைன்னு வைங்க அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். அரபிகளில் இருக்கிற ஹாபிர்களை விட அரபி அல்லாத மக்களில் தான் ஹாபிர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. குர்ஆனை மரணம் செய்தவர்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு என்ன செய்யாதுன்னு கேட்டால், அவங்க குர்ஆனை மனப்பாடம் செய்யும்போது அவங்க பாஷையும் அரபியாக இருக்கிறதுனால அவங்க பேசுகிற வார்த்தையை மாதிரி அது மாதிரி சேர்த்து விட்டுருவாங்க, நடைமுறையில் உள்ள மாதிரி என்ன செய்வாங்க வந்துடும். பாஷை தெரியல, குழந்தையாக இருக்கிறாங்கன்னு வைங்க, குழந்தைகளுக்கே மனப்பாடமாகுது, அவங்க அர்த்தம்லாம் தெரியாது, அப்படியே அந்த சொல்லுத்த மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. அர்த்தம் விளங்குதா விளங்கலை, இந்த சொல்லுக்கு அடுத்து இந்த சொல், இந்த சொல்லுக்கு அடுத்து இந்த சொல், இந்த சொல்லுக்கு இந்த சொல்லுன்றது மாறாது. அர்த்தம் செஞ்சால் என்னவாகும், இந்த சொல்லுக்கு அடுத்து இந்த சொல்லுன்னு சொல்லும்போது கருத்தை கவனிச்சோன்னு வைங்க, அப்போ 7-3 தாள 3 மாற்றி விட்ருவோம் மொழி தெரிஞ்சா. அப்போ மொழி தெரியாமல் இருக்கிற அரபி இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் குர்ஆனை மனப்பாடம் பண்ணுற ரொம்ப லேசு தான். தொல்லை இல்லாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஓர்மையாக இருக்கணும், டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும், அதில் ஆர்வம் இருக்கணும், தொடர்ச்சி இருக்கணும். மனப்பாடம் என்பது இன்னைக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டு நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாளை கழிச்சுன்னு சொன்னீங்கன்னா பதியாது. இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மனப்பாடம் பண்ணுவதாக இருந்தால் அதையே கண்டினியூவாக சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதையே 10 தடவை 15 தடவை சொல்லும்போது மனப்பாடம் ஆகிரும். இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாள் கட்டி ஒன்றுனா அது சரியாக உட்காராது. அப்போ அந்த தொடர்ச்சியான முறையில் உருப்போடணும். மனப்பாடம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், அதை உருப்போடணும். முதல்ல ஒரு வசனத்தை ஓதணும், ஒரு வசனத்தை ஓதிவிட்டு அடுத்து 2வது வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். ரெண்டையும் மனப்பாடம் பண்ணி முடித்தவுடனே ரெண்டையும் சேர்த்து இது முடிஞ்சவொன்னே அது வரணும்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மனப்பாடம் ஆயிரும், அர்ரஹ்மானிரஹீம் மனப்பாடம் ஆயிரும், இதுக்கு அடுத்துதான் அது வரணும்னு சொன்னால் அது ரெண்டையும் இணைக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிரஹீம் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மனப்பாடம் பண்ணிவிட்டு அது நல்ல அல்ஹம்துன்னோன்னு லில்லாஹி ரப்பில் ஆலமீன் வந்துருமா, சரி மனப்பாடம் ஆயிடுச்சு. அர்ரஹ்மான் நான் சின்னதை உதாரணத்து சொல்கிறேன், பெரிய பெரிய சூறாக்களுக்கு வர்றது. அர்ரஹ்மானிரஹீம் மனப்பாடம் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆயத்து அந்த ஆயத்து மனப்பாடம் பண்ணாலும் இதுக்கு அடுத்து அது வரணும்னா என்ன செய்யணும், கோர்த்து ஒருக்கா மனப்பாடம் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிரஹீம் அது வரைக்கும் ஒரு ஆக்கியம்னு. அதுக்கப்புறம் மாலிக் யோமித்தின், மாலிக் யோமித்தின், மாலிக் மாலிக் இந்தவனை யோமித்தின் சேர்ந்துடணும். அப்படி மனப்பாடம் ஆயிரும், மாலிக்கின்னு ஆரம்பித்தவன யோமித்தின் வந்துடும். வந்த பிறகு செய்யணும் மாதிரி மூணையும் கோர்க்கணும். அப்படியே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யோமித்தின் இதை மனப்பாடம் பண்ணுறது ஹிப்ரு மதரசாக்களில் இப்படி ஒரு மெத்தடை வந்து என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மெத்தடை கையாண்டு முதல்ல ஒரு ஆயத்தை மனப்பாடம் பண்ணுங்க, அடுத்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணுங்க, நல்லா பதிஞ்ச பிறகு ரெண்டையும் சேர்த்து மனப்பாடம் ஓதி பாருங்க. அதுக்கு அடுத்து கரெக்டாக வந்துடணும், அடுத்தடுத்து கரெக்டாக கோர்த்தா தான் அந்த சூறாக்க முழுமை பெறும். இப்படியான ஒரு ட்ரைனிங் எடுத்து நீ என்ன செய்யலாம், மனப்பாடம் பண்ணிக்கிறலாம்.